ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கீர்த்தி. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சூப்பரான தொடர் கதையை தான் சொல்ல போகிறேன். அந்த கதையை ஃபுல்லாக கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். வாங்க அந்த கதையோட முதல் பகுதியை பார்க்கலாமா? மூன்றாம் ஜாமம். நள்ளிரவு மணி 3 நெருங்க இருந்தது நேரம். இருட்டில் ஒற்றை மெழுகுவர்த்தியை கையில் ஏந்திய ஒரு அழகு பெண்ணை பார்த்து நின்றான் திரு. என் காதலை நான் வாய்விட்டும் சொல்லிட்டேன், ஆனால் நீ எந்த பதிலும் ஏன் தராமல் இருக்க? உனக்கு என்ன பிடிக்கலையா திரு? நான் அழகா இல்லையா? என் டிகிரி குவாலிஃபிகேஷன் உனக்கு எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இல்லையா? இல்லை என் பேக்ரவுண்ட் உனக்கு ஒத்து வரலையா? எதுவாக இருந்தாலும் சொல்லு திரு. என் காதலுக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிற திரு? உனக்காக ரொம்ப நாளாக காத்துட்ருக்கேன். ஏக்கமும் தவிப்பும் நாணமுமாக கேட்டாள் ஸ்வீட்டி. இப்படி ஒரு அழகான பொண்ணு அவளே வந்து என் கிட்ட காதலை சொல்கிறா, நான் என்ன வேணாம்னு சொல்லுவேன்? மனதில் நினைத்து பார்த்தவன் அவளது முகத்தை ஆசையோடு பார்த்து கொண்டே பின் பாக்கெட்டிலிருந்து சிறு பெட்டியை எடுத்து நீட்டினான். உள்ளே ஒரு வைர மோதிரம் ஜொலித்து கொண்டு இருக்க அவளோ தன் காதல் கைகூடியதை நினைத்து சந்தோஷத்தில் ஆர்ப்பரித்து வாயை ஒரு கரத்தால் மூடியவள் அவன் மண்டியிட்டு அமரவும் தனது இடது கையை நீட்டினாள் பேச்சு மூச்சு வராமல். ஆசையோடு அவள் கண்ணை பார்த்து கொண்டே மோதிரத்தை அணிவிக்கும் சமயத்தில் நந்தியாய் ஃபோன் ஒன்று அழைத்தது. எரிச்சலில் முகத்தை சுழித்தான், புரண்டு படுத்தான். சைடு டேபிளில் இருந்த ஃபோனை எடுத்தவன் நிம்மதியாக எனக்குன்னு ஒரு கனவு கூட காணவிட மாட்டேங்கிறாங்களே என்ற எரிச்சலோடு கண்களை திறந்து பார்த்தான். டிஸ்பிளேயில் பெயரை கண்டதுமே காதில் தீப்பிடித்ததைப் போல புகை வந்தது. சனியே, நிம்மதியாக ஒரு நாளாச்சு இருக்க விட்டு தொலைதா என ஃபோனை கட் செய்துவிட்டு திரும்பி படுக்க மறுபடியும் ஃபோன் அழைப்பு. ஐயோ ஆண்டவா, இப்போ இவளுக்கு என்ன கேடு வந்ததோ என்ற கடுப்பில் பச்சை பட்டனை அதிக விசையோடு அழுத்தி காதில் வைத்தான். அதே எரிச்சலில் அவன் ஹலோ சொல்வதற்கு முன்பே இவன் எப்போது ஃபோனை எடுப்பானோ என்று தவித்து மருகி போயிருந்தவள் இவன் அழைப்பை ஏற்ற சத்தத்திலே மாமா என்றிருந்தாள். மாமா என்றதும் தலையில் அடித்து கொண்டான் அவன். பூவு, மரியாதையாக ஃபோனை வச்சிரு, எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் என்று வைக்க போக, மாமா மாமா வச்சிடாத மாமா, நான் சொல்லதை கேளு மாமா என கத்தி இருந்தால் அவளும். என்னடி சொல்ல போற, நடுராத்திரி 3 மனுஷனை தூங்க விடாமல் எழுப்பிட்டு படுக்கையை விட்டு எழுந்தவன் தண்ணீரை அருந்தியபடி கேட்க, அம்மாச்சிக்கு ரொம்ப முடியல மாமா, நீ உடனே கிளம்பி வாயேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு என அழ ஆரம்பித்து விட்டாள் பூங்குழலி. அடியே, என்ன வெறியேற்றி பார்க்கணும்னே ஏதாவது சொல்லுவியா? எங்கே அந்த கலவி? அதுவும் உன் கூட கூட்டா? எனக்கு ரொம்ப முடியாமல் போச்சுன்னு சீன் போடுறேன், நீ அழுது புரண்டு எப்படியாச்சும் என் பேராண்டியை வர வச்சிருன்னு சொல்லிச்சா? வந்தேன்னு வையேன், ரெண்டு பேருக்கும் பாடையை கட்டிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன் என கண்டமேனிக்கு திட்டிவிட்டு ஃபோனை வைக்கப் போக அவனின் திட்டலில் இன்னமும் உடைந்து அழுதாள் பூங்குழலி. இதுபோல 2-3 முறை டிராமா செய்து அவனை வரவைத்து விளையாட்டு காட்டும் போதெல்லாம் பதறி எடுத்து கொண்டு வந்து விடுவான். ஆனால் அதையே தொடர்கதையாக்கி வாடிக்கையாக்கினால் அவனும் என்னதான் செய்வான்? அதைவிட கனவை களைத்து விட்டதற்கு தான் அதீத கோபமே மூண்டது அவனுக்கு. அந்த கடுப்பில் திட்ட ஆரம்பித்து விட்டான் திரு. மாமா, இதுக்கு முன்னாடி நீ சொல்கிற மாதிரி உன்கிட்ட பொய் சொல்லி தான் வர வச்சோம். நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இப்போ அம்மாச்சி உண்மையாலுமே படுத்த படுக்கையாக கிடக்குது. டவுன் ஆஸ்பத்திரிக்கு தூக்கி போய் காமிச்சிட்டு வந்துட்டேன். உங்கள் அம்மாச்சி இன்னைக்கு வர இருக்கிறதே பெருசு தான், வீட்டுக்கு தூக்கிட்டு போங்க, வைத்தியம் பார்த்தாலும் உடம்பு தாங்காதுன்னு சொல்லிட்டாங்க மாமா. ப்ளீஸ் மாமா, நம்பேன், நான் தனியாக நின்று என்ன பண்ணுவேன் என்று புலம்பிக் கொண்டே வழிந்த கண்ணீரை கூட துடைத்து எறியாமல் அவன் என்ன சொல்வானோ என்று ஃபோனை இன்னமும் தன் காதோடு ஒட்டி கொண்டாள். அவனோ பாதி தூக்கத்தில் மூழ்கிவிட்டான். அவள் பேச்சை ஆரம்பிக்கும் முன்னே மாமா மாமா என்று ஃபோனில் கத்தி அழைத்தவள் அவன் பேசாதது போகவே மீண்டும் ஃபோனை போட்டாள். ஏத்தா இங்கன குடு என்று ஒரு பெரியவர் ஃபோனை வாங்கி தன் காதுக்கு முட்டு கொடுத்தார். பூவு, அப்பத்தாவை பார்க்க சண்டை வரேன், வை ஃபோனை என தூக்கத்திலே அவன் பேசிட, நீ வாப்பா, ஆனால் உன் அப்பத்தான் அது வரைக்கும் இருக்குமான்னு தெரியாது, அது செத்து சுண்ணாம்பா போன பின்னாடி நீ எதுக்கு வர? மாமா என்று எழுந்திருந்தான் குரலை அடையாளம் கண்டு. என்னடா மாமா, ஒருத்தி உன் அப்பத்தான் சாக கிடக்கான்னு சொல்லி அழுதுட்டு கிடக்கா, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை வரேன்னு சொல்ற? என்னடா படிச்ச மெதப்போ மவனே, இன்னும் 3 நேரத்தில் நீ இங்கே இல்லை, நானே உன் வீட்டுக்குள்ளே பூந்து உன்னை தூக்கிட்டு வர வேண்டியதிருக்கும், எப்படி வசதி என மிரட்டிவிட்டு ஃபோனை வைத்திட நெற்றியில் அடித்து கொண்டவன் அதன் பின்னே முகத்தை கழுவி பல் தேய்த்து விட்டு குளிக்காமல் கொள்ளாமல் அவதி அவதியாய் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் ஊருக்கு. பனிக்காற்று காருக்குள் வரக்கூடாது என்பதற்காக மொத்தமாக கண்ணாடியை ஏற்றி வைத்து இருந்தான் திரு. தூக்கம் வரக்கூடாது என்பதற்காக எஃப்எம்ஐ ஆன் செய்து வைத்து இருந்தான். சென்னை பைபாஸை பிடிக்கும் முன் ஒரு டீ கடையில் இறங்கி டீயையும் பருகிவிட்டு தான் வந்திருந்தான். ஆனால் இப்போது டீ வேண்டும் என்று மூளை கேட்டு அவனை சூடாக்கியது. விடியல் வேளையில் ஊருக்கு நுழையும் முன் இன்னொரு டீயை அறிந்துவிட்டு பேப்பர் கப்பை குப்பையில் எறிந்தான். ஃபோனை கையில் எடுத்து டிஸ்பிளே பார்த்தான். ஒரு நிமிடம் யோசித்தான், பின்பு ஃபோனை போட்டான் ஸ்வீட்டிக்கு. அவள் எடுக்காததால் ஃபோனை அணைத்து வைத்தவன் வண்டியில் ஏறி காரை கிளப்பியிருந்தான்.
ஊருக்குள் நுழைந்ததும் முதல் வீடு அவனுடையதுதான். ஊர் ஜனமே அங்கேதான் கூடியிருந்தது. இந்த அதிகாலை வேளையிலும் வண்டியை விட்டு இறங்கியதும் அப்பத்தாவின் தங்கைகள் இருவர் பாய்ந்து கொண்டு வந்து அவனை கட்டி அணைத்து அழுதனர். அக்கா சாக கிடக்கிறாள் என்பதை உப்பாரியாய் பாடி. ஏன் ஆத்தா, உங்கள் பேராண்டியை கொஞ்சம் விடுத்தா, அவன் என்ன ஓடியா போயிடுவான், இங்கே தானே கிடக்க போகிறான், அப்புறமேட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுவுங்க. இன்னும் உன் அக்கா சாகவே இல்லை, அதுக்குள்ளே ஒப்பாரி பாடிட்டு முதல்ல போய் உன் அக்காவில் பார்த்துட்டு வரட்டும். பாவம், இவனுக்காக உசுரை கையில் பிடிச்சிட்டு வேற கிடக்கு என அப்பாவின் வயதில் இருக்கும் தன் சித்தப்பாவை பார்த்து கண்களாலே நன்றி சொன்னவன் வெறுவெறுவென வீட்டுக்குள் ஓடினான். முற்றத்தை தாண்டி வந்தவன் நடுகாலில் கட்டிலில் படுக்க வைக்கப்பட்டு இருந்த அப்பத்தாவை பார்த்ததும் அவனுக்கு கால்கள் நகர மறுத்துவிட்டது. உண்மையில் தன்னை கண்டுவிட்டால் வழக்கம் போல ஜம்மன்றி எழுந்து வந்து தன்னை கட்டிக்கொண்டு சந்தோஷம் கொள்வார், கறி விருந்து தயார் செய்ய ஆட்களை விரட்டுவார், தான் அப்பத்தாவின் மீது கோபம் கொள்வோம், கொஞ்சி கெஞ்சி தன்னிடம் மன்னிப்பு வேண்டுவார் என நம்பி வந்தவனுக்கு அவரின் கோலம் பெரும் இடியாக அமைந்துவிட்டது. பூவு ஒற்றை அதட்டலில் அப்பத்தா அருகில் அமர்ந்து அழுது கொண்டிருந்த பூங்குழலி படக்கென்று திரும்பி பார்த்தாள். அவனை கண்டதும் இன்னமும் அழுகை பொங்கியது அவளுக்கு. மாமா, அம்மாச்சிய பாரு எப்படி கிடக்குன்னு என ஓடி வந்தவளை ஆத்திரம் கண்ணை மறைக்க விட்டான் பலார் என்று ஒரு அறையை. கன்னத்தை கையால் தாங்கி பிடிக்கும் முன் பொத்தென்று கீழே விழுந்து விட்டாள் அவள். அவளை தாங்கி பிடித்தது கூட்டம். அவன் அடுத்து எகிரி கொண்டு வரும் முன் அவனை வளைத்து பிடித்தனர் அங்கிருந்து சில ஆண்கள். போன மாசம் வரைக்கும் நல்லா தானடி இருந்தாங்க, என்னடி பண்ண எங்க அப்பத்தாவ, என்ன சோறு எதுவும் போடாம அவங்களை கொன்னு போடலாம்னு நினைச்சிட்டியா, இப்படி பாதியா இருக்காங்க, என்னடி பண்ண அவங்கள, இருவரின் பிடியில் இருந்தும் துள்ளி கொண்டு கத்தியவனை கண்டு மிரள விழித்தாள் அவள். நான் என்ன பண்ணேன், நான் எதுவும் பண்ணலையே, நேத்து வரைக்கும் நல்லா திடகாத்திரமா தான் இருந்தாங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததும் இப்படி பாதியா போவாங்கன்னு நான் என்ன கனவா கண்டேன். அத்தாச்சி நீங்க பாத்தீங்கல்ல, சொல்லுங்க மாமாவுக்கு, ஏதோ நான் தான் அம்மாச்சியை கவனிக்காம விட்ட மாதிரி பேசுறாங்க, என் கூட இருந்த அத்தையிடம் நியாயம் வேண்டியவள். அழுது வடிக்க, ஏய் நடிக்காதடி, உன்னை கவனிக்கவே இங்க அப்பத்தாவால முடியல, நீ அவங்கள கவனிச்சியா, ஏதாவது சொல்லிட போறேன் என அவன் திட்ட ஆரம்பிக்க, திரு நீ அப்பத்தாவை பார்க்க வந்தியா இல்லை இவ கூட சண்டை போட வந்தியா, சரியான சமயத்தில் ஞாபகப்படுத்தினார் அவன் பெரியப்பாவின் மகன். அவனோ எரிமலை என பொங்கினான். இவளை முதல்ல வெளியில கூட்டு போய் தொலைங்க, பூவை பார்த்து கத்தியவன் அத்தை அவளை இழுத்து கொண்டு போவதை பார்த்த பின்பே அப்பத்தாவிடம் நெருங்கினான். அப்பத்தா என கட்டிலின் கீழே வந்த அவனோ அவரின் சுருங்கிய விரலை மென்மையாக பற்றினான். கண்ணீர் அவன் கண்ணம் தாண்டி வழிந்தது. பாசக்காரன்தான், ஆனால் கோபம் என்று வந்துவிட்டால் எதையும் கவனிக்காதது போவது அவனின் சுவாபம். அப்பத்தா இருக்கும் வரையிலும் என்றாவது வந்து பார்த்துவிட்டு போனவனுக்கு இப்போது வருத்தமே மேலோங்கி கிடந்தது. அப்பத்தாவை தன் கூடவே வைத்திருந்தால் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருப்பாரோ என்று கவலை உண்டானது. சாரி அப்பத்தா, மனதோடு சொல்லி கொண்ட நேரத்தில் அவரின் விரல்கள் அசைவு தெரிய அப்பத்தா என்றான் சின்ன கூவலுடன். அவனுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்தது. அதுவும் தன்னை பார்த்துவிட்டால் எழுந்து வந்து விடுவார் தன் அப்பத்தா என்று கனவு கண்டு விட்டான் ஒரு நிமிடத்தில். ஆனால் அவர் கண் விழிக்காமலே இறந்து போயிருக்கலாம் என்று அவன் நினைத்து பார்க்கும் அளவிற்கு மிகப்பெரிய அணுகுண்டை தூக்கி கொண்டு கண் விழித்து பார்த்தார் பேரனை. அடுத்து என்ன ஆச்சுன்னா அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.